ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். இன்றைக்கி தேவி பாகவதத்தில் தேவி பாக்கிய பூஜையை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா? நேற்று வந்து தேவி வந்து பூஜையெல்லாம் எப்படி எப்படி செய்யணும், பூஜையோட வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமேட்டும் தேவி பர்வதராஜன்கிட்ட தன்னோட பூஜையின் விதிமுறைகளை விளக்கி சொல்லிவிட்டு பூஜை முடிந்ததும் அந்தணர்கள், மங்கள சுமங்கலிகள், கன்னியர்கள், சிறு குழந்தைகள், பாமரர்கள், அந்நியர்கள் முதலியவர்களை எல்லாம் நான் என்றே பாவித்து அவர்களை உணவருந்த வைத்து என்னை இதயத்தில் வணங்க வேண்டும். பூஜைக்குரிய ஆச்சாரியாரே, அணிகலன் முதலானவற்றால் மகிழ்வூட்டி நான் பாக்கியமானவன் என்று நினைத்து மனம் பூரிக்க வேண்டும். இவ்வாறு ஸ்ரீ புவனசுந்தரி தேவியான என்னை யார் ஒருவன் பூஜித்து வருகிறானோ அவனுக்கு எப்போதும் எப்படிப்பட்ட பொருளும் கிடைக்கும். முடிவில் அவன் என் மணித்வீபத்தை அடைவான், அவனை தேவர்களும் வணங்குவார்கள் என்று கூறிவிட்டு தேவி மறைந்தாள். தேவர்கள் அனைவரும் மகிழ்ந்தனர். தேவி மேமலைக்கு சென்று கௌரி என்றும் பார்வதி என்றும் பெயர் விளங்கி சங்கரருக்கு பத்தினி தேவியானாள். அந்த கௌரி அம்மாளிடமிருந்து ஸ்கந்தர் எனப்படும் முருகன் உருவானார். அந்த முருகனால் தாருவாசுரன் கொல்லப்பட்டான். இனி லக்ஷ்மி தேவி தோன்றியதை கூறுகிறேன். ஆதியில் பார்க்கடலை கடைந்த போது அதில் பலவிதமான ரத்தினங்கள் தோன்றின. அப்போது லக்ஷ்மி தோன்ற வேண்டும் என்பதற்காக தேவர்கள் அனைவரும் துதித்தார்கள். அவர்களுக்கு அருள் புரிவதற்காகவே பார்க்கடலில் லக்ஷ்மியை பராசக்தியை உண்டாக்கினாள். அந்த லக்ஷ்மியை விஷ்ணுவுக்கு பத்தினியாக தேவர்கள் கொடுத்தார்கள். இந்த அத்தியாயத்தை படித்தால் எல்லா புண்ணியங்களும் சித்திக்கும். இந்த கீதா ரகசியத்தை ஆழ்ந்து சிந்தித்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனமேய ஜெய மன்னனுக்கு வியாச மகரிஷி சொன்னார். அப்புறம் சூத முனிவர் வந்து சௌனகாதி முனிவருக்கு சொல்கிறாங்க. நாளையிலேருந்து 8வது ஸ்கந்தம் பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.